வணக்கம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் ஷெல் வச்சு எப்படி நாம ஒரு ஷோ பீஸ் செய்யறதுன்றத பார்க்கலாமா? முதல்ல அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். கிளிஞ்சல்கள், கெமிக்கல் கிளே, பெயிண்ட் அண்ட் ப்ரஷ், வுட் பீஸ். இப்ப தேவையான பொருட்களை பார்த்தோம், அது எப்படி செய்யறதுன்றத இப்ப பார்க்கலாம். இப்போ ரெண்டு விதமான கிளே இருக்கு இல்லையா, ரெண்டு கலர்ல. இது ரெண்டுத்தையும் நம்ம கலந்துக்கணும் சரி சமமா. இது தனித்தனியா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் ஆகாது, ஆனால் சேர்த்து வச்சு நம்ம பிசைஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா உபயோகப்படாது. இது கையில் ஒட்டாமல் இருக்கணும்னா கொஞ்சம் பவுடர் போட்டு பிசைஞ்சுக்குங்க. ஓகே சார். இது ஏன் முதல்ல பிசைஞ்சு வச்சுக்கிறேன்னா, இந்த குருவியை நம்ம இப்போ க்ளூ கன் வச்சு ஒட்ட போகிறோம். அது வந்து வெறும்னே வந்து க்ளூ கன்ல தான் ஒட்டும், ஸ்ட்ராங்காக நிற்கும், வேற கம்மு ஒட்டாது, நிற்காது. இது முன்னாடி கொஞ்சம் பிசைஞ்சு வச்சா அப்புறம் அழகு செய்யறதுக்கு சரியா இருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே வச்சு வைங்க, அப்பதான் நிற்கும். இதை இப்படி பின் பக்கமாக இருக்கிற மாதிரியும் இது முன் பக்கம் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கணும். இப்போ இதுக்கு எப்படி நாம இந்த கிளேவை பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அதை வச்சு எப்படி அதுக்கு அழகு செய்யறதுன்றத, மூக்கு செய்யறதுன்றத பார்க்கலாம். பவுடரை தொட்டுண்டு செய்யுங்க, அப்பதான் அந்த கிளே ஒட்டாது கையில. ஒன்று ரெடி, இன்னொன்றுக்கும் செய்யலாமா? சிட்டுக்குருவிங்களே இப்போ இல்லாத போயிட்டு நாம் இந்த மாதிரி ஒரு சிட்டுக்குருவி மாதிரி புறா மாதிரி அழகாக நம்ம வீட்டில் செய்து வச்சு குழந்தைங்களுக்கு காமிக்கலாம். செய்து முடிச்சாச்சு. இதுக்கு கண்ணெல்லாம் வைக்கலாம். ஈரமாக இருக்க சொல்லவே வெட்டாக இருக்க சொல்லவே நாம் கண் வந்து எப்படி வைக்கிறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் பெயிண்ட்லேயே கண் வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டோன் கூட பதிச்சு வைக்கலாம். இப்போ இந்த உட் பீஸ் வச்சுக்கோம் இல்லையா, இதையும் நாம் பெயிண்ட் பண்ணி இது கொஞ்ச நாள் ஆறட்டும். இதுக்குள்ள அந்த புறா அந்த குருவிக்கு கலர் அடிச்சு வைக்கலாம். இப்போ இதுக்கு இதை வந்து ஆற வச்சிருக்கோம். இப்போ இந்த குருவிக்கு பெயிண்ட் அடிக்கிறத பார்க்கலாம். நான் எடுத்திருக்கிறது சிவப்பும் வெள்ளையும், உங்களுக்கு இஷ்டம், நீங்கள் வேறு கலர் கொடுக்கறத இருந்தால் கூட கொடுக்கலாம். நீங்க வேற கலர் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். இதுலயே ஸ்பார்க்கிள் வச்சு அழகு கூட தோகை மாதிரி செய்யலாம். ஆறணும் இது கிளே. நம்ம கையால செய்து கொலுக்கெல்லாம் வச்சு வச்சோம்னா அழகா இருக்கும். வாங்குற பொருள் வந்து வாங்கி கூட வைக்கிறாங்க, இருந்தாலும் நம்ம கையால் செய்து வைக்க சொல்ல கொஞ்சம் நமக்கு பெருமையும், நம்மளால் முடியுதுன்ற ஒரு காசு செலவு பண்ணாமல் சிக்கனமாகவும் இருக்கிறதுக்கும் நல்லது. அடுத்தது கண்ணு கொடுத்துட்டா சின்ன ப்ரஷ்,
00 இந்த மாதிரி எடுத்துக்கங்க கண் கொடுக்கறதுக்கு. கருப்பு கலரில் கண், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டோன் கூட வைக்கலாம் அந்த இடத்துல. எது செய்யறதுக்கும் கிளே வந்து கொஞ்சம் காயணும். இப்போ இதுக்கு பெயிண்ட் அடிச்சாச்சு. இது எப்படி அந்த உட் பீஸில் வச்சு செட் பண்ணுறதுன்றத இப்போ பார்ப்போம். கிளே வச்சு தான் இதை நம்ம பொருத்த போகிறோம் அந்த இடத்துல. நல்லா ரெண்டு காம்பவுண்டையும் நல்லா பிசைஞ்சு வச்சா தான் நிற்கும். நான் இது கொஞ்சம் ஹைட்டில் வைக்கணும்னா இந்த மாதிரி என் வீட்டில் இருக்கிறத வச்சு நான் ஹைட்டு வைக்கணும். நீங்கள் அப்படியே வச்சுக்கிறத அதோட வச்சுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி எதுனாச்சும் ஒரு மன குட்டியாக இருந்ததுன்னா ஸ்டாண்ட் மாதிரி இருந்ததுன்னா கூட வச்சா அழகாக இன்னும் அழகாக தெரியும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்க வேறொரு கிராஃப்ட் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.